தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றங்கள் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் ஆகியோரது துறைகள் மாற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சமீப காலமாகவே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என திமுகவினர் அவ்வப்போது கூறி வருகிறார்கள். இதனையடுத்து வரும் டிசம்பர் 14 உதயநிதி அமைச்சராகிறார் என செய்திகள் வெளியாகி வருகின்றது. ஆனால் இதுகுறித்து இன்னும் ஆளுநர் மாளிகைக்கு அரசு தரப்பிலிருந்து தகவல் போகவில்லை என்றே சொல்லப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் உதயநிதியை அமைச்சராக்குவது குடும்ப அரசியல் குறித்த விவாதத்தை பெரிதாக்கும் என்பதால் இப்போதைக்கு அறிவிக்கப்பட வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு வருவாய்த்துறை வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஐ பெரியசாமி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். திமுகவிற்குள் சீனியர் அமைச்சராகவும் இருக்கிறார். அவருக்கு முக்கியமான இலாகா கிடைக்கும் என்று சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவர் எதிர்பார்த்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கு கூட்டுறவுத்துறை வழங்கப்பட்டதால் அவர் அதுகுறித்து அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் 2 முன்பாக ரயிலில் முதல்வருடன் பயணித்த போது துறையை மாற்றித் தருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் கசிந்தன. இந்நிலையில் அவர் வருவாய்த்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. கடந்த மார்ச் மாதத்தில் சர்ச்சைகளின் காரணமாக போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த ராஜ கண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். அவருக்கும் விரைவில் துறை மாற்றம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அமைச்சர் பெரிய கருப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கும் விரைவில் துறை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. எதுவாக இருப்பினும் அடுத்த வாரத்தில் அல்லது புத்தாண்டுக்கு முன்பாக அமைச்சரவை மாற்றம் குறித்த முழு விவரமும் தெரியவரும்.